ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் மிக மிக ஆரோக்கியமானது உங்களுக்கு பார்த்தேன்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கு என்னன்னு. இது பார்த்திங்களா, காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷ்ஷு என்னோடய சொந்த முயற்சி இல்லை, கர்நாடகா உடுப்பி கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே ரோட் சைட் கடையில் இந்த காலிஃப்ளவர் செஞ்சுருந்தாங்க. இந்த காலிஃப்ளவர் 65, அதாவது கோபி 65ங்கிறது, நாம் பொதுவாக நார்த் இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி காஞ்ச மிளகாத்தூள் போட்டு சிகப்பு கலராக தான் இருக்கும். ஆனால் கர்நாடகாவில் நாங்கள் உடுப்பியில் பார்த்தோம், இந்த பாலக்கு, கொஞ்சம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, உப்பு, கொஞ்சம் வாசத்துக்கு, பாலக்குக்கு எந்த வாசம் இல்லாதனால கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி, வழக்கம் போல் நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவு போட்டு இந்த விழுதை வந்து அந்த காலிஃப்ளவரில் பெரட்டி நாம் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், க்ரீன் கலரில் நம்ம காலிஃப்ளவர் கோபி, நம்ம கோபிக்கு 65 நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். அதாவது இதில் என்னென்னா, நம்ம ரெண்டோட சத்தும் நமக்கு, பாலக்கோட சத்தும் கிடைக்கிது, காலிஃப்ளவரோட சத்தும் கிடைக்கிது. இப்போ இதை எல்லாம் நம்ம கலந்து எண்ணெயில் பொரிச்செடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, உங்கள் வீட்டு காய்ச்ச விழுது தான் பாலக்கு, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா அரைச்சி அந்த நான் வேக வச்ச லேசாக அரை வேக்காடு வேக வச்ச காலிஃப்ளவரில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டாவே போதும். நான் பெரட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆனேன்னா நம்ம இதை சுட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயில் போட்டிருக்கிறேன், என்ன அழகு கலராக இருக்குது பாருங்கள். நிஜமாக நாங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்டு அசந்துட்டோம். அதாவது க்ரீன் கலருக்கு பாலக்கு இருக்குது, அந்த வாசம் வந்து மல்லியலை போடுறதுனால நல்ல வாசம், அதே சமயத்தில் கலரும் நல்லா இருக்குது. இது போல் செய்கிறப்போ காலிஃப்ளவரோட சத்தும் கிடைக்கும், பாலக்கோட இலையும், பாலக்கிளையோட சத்தும் கிடைக்கும், காலிஃப்ளவர் இலையும் கிடைக்கும், மல்லி இலையோட வாசமும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ரெண்டு பக்கம் நல்லா செவந்தை எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட க்ரீன் கலர் காலிஃப்ளவர் 65 எவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் அழகாக இருக்கிறதுங்கிறத விட மல்லி போட்டதுனால நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்குது. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம வழக்கம் போல் செய்கிற பச்சை கலர் சிகப்பு கலர் மாற்றி இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலிஃப்ளவர்னு எடுத்துட்டால் அதில் வந்து விட்டமின் ஏ, பி, சி, இ, கே இருக்குது. ஒரு 90 கிராம் காலிஃப்ளவரில் விட்டமின் சி வந்து ஒரு அவ்வளவு ஒரு நாளைக்கு நமக்கு வேணுங்கிற அளவோட பாதி அளவு இருக்குது. இதில் பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் இருக்குது. கால்சியம் ரிச்சாக இருக்குதுனால எலும்புக்கு, மூட்டு வலிக்கு நல்லது, எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது. கொழுப்பு அதிகமாக குறைவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹார்ட், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, கேன்சருக்கு, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் நல்லது. அதே போல் கர்ப்பிணிக்கு, கர்ப்பிணியில் வயிற்றில் இருக்கிற குழந்தைகளோட பிரெயின் வளர்ச்சிக்கு நல்லது. இதில் வந்து கரையக்கூடிய ஃபைபர் இருக்குது, அது ரொம்ப நல்லது. அதே போல் ஒமாகா திரியும் ஓரளவுக்கு இதில் இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லது. இதில் ஒரே குறை என்னென்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, இந்த விட்டமின் கே இருக்கிறதுனால ரத்த உறைதல் இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸ் படி சாப்பிடணும். இன்னொன்று, யூரிக் ஆசிட்டை வந்து இந்த கால்சியம் ரிச்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணும், அது அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸ் படி சாப்பிட்ணும். நீங்களும் இது போல், அதே போல் பாலக்குக்கு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ விட்டமின்ஸு, மினரல்ஸு, கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்குது. சர்க்கரைக்காரு, ஹார்ட் ட்ரபிள், கேன்சரு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு பாலக்கு அவ்வளோ நல்லது. இதில் மல்லியும் நம்ம சேர்த்திருக்கிறோம். அதாவது பாலக்கு வந்து கலரை கொடுக்கும், மல்லி வந்து வாசத்தை கொடுக்க, காலிஃப்ளவர் சுவையை கொடுக்கும், ஆரோக்கியமானது. இது வந்து நம்ம போடுறப்போ ஒரு நல்ல க்ரீனாக இருந்தது, வெந்ததுன்னா இது போல் ஆலிவ் கலராக வந்துடும். நீங்களும் இது போல் இந்த காலிஃப்ளவர் 65, க்ரீன் காலிஃப்ளவர் 65 நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை அசத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேணிஸ்பெக்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணு. நன்றி, வணக்கம்.